29 March 2023 அன்றைக்கி OTT ஸ்ட்ரீமிங் ஆக போகிற சீரீஸ் ரெஸ்ட் பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். எமர்ஜென்சி என்ஒய்சி, இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ். அடி பராஷ், ரூடி ஷார்ட் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லுராரி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நியூயார்க் நகரத்தில் முன்னணி மருத்துவ நிபுணர்கள் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட தங்களோட வேலையோட தீவிரத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்காக எப்படிலாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. இப்போ March 29 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்தது அன்சீன், இது ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் த்ரில்லர் கிரைம் ட்ராமா சீரீஸ். ஆக்சர் ஒன்றுமே இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டு பணிப்பெண் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறா. அப்படி அவள் போகும்போது ஒரு கிரிமினல் சிண்டிகேட் கிட்ட வந்து மாட்டிக்கிறா. அவளோட வாழ்க்கை வந்து ஒரு வன்முறையில் தள்ளப்படுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இப்போ March 29 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. த பிக் டோர் ப்ரைஸ், இது காமெடி டெலிவிஷன் சீரீஸ். எம்ஓ ஃப்ளாஷ் இதே நேமில் எழுதி பப்ளிஷ் பண்ண புக்கை பேஸ் பண்ணி எடுத்த சீரீஸ் தான் இது. ஒரு சின்ன நகரத்தோட மளிகை கடையில் ஒரு இயந்திரம் தோன்றுது. அதை கவனிப்பவர்களோட தலைவிதியை வந்து கவனிக்க முடியும். இதுதான் இந்த சீரீஸோட கதை. இதில் மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஆப்பிள் டிவி ப்ளஸில் 29 மார்ச் அன்னைக்கு ஸ்ட்ரீமிங் ஆகுது. அடுத்ததான் வெலமேனியா, இது ஆஸ்திரேலியன் காமெடி ட்ராமா சீரீஸ். இதில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. இது டலானிஸ் நாவலை பேஸ் பண்ணி எடுத்த சீரீஸ். லீவ் ஹேலி அப்படின்னு ஆரோக்கியமற்ற ஒருத்தரோட உணவு பதிவரோட வாழ்க்கையில் சமீபத்தில் ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்குது. அது அவரோட விருப்பங்களை மறுமதிப்பீடு செய்யறதுக்கு தூண்டுது. அதாவது தன்னோட முந்தைய பழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து மாத்தி அவர் வந்து வெற்றி நிலைக்கு அவரோட வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஆரோக்கியமா அவரோட லைஃபை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. இதான் இந்த சீரீஸோட கதை. 31 March 2023 அன்றைக்கி ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற சீரீஸ் ரெஸ்ட் பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். காப்பி கேட் கில்லர், இது கொரியன் லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லர் ட்ராமா சீரீஸ். ஹென்ரி சாங், ஜியோச்சி சாங் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நியோக்கி மியாபி ஸ்டோரி எழுதியிருக்காரு. ஒரு சீரியல் கில்லர் அவன் பண்ணுற கொலை எல்லாத்தையுமே வந்து மீடியாவில் போடுறாங்க. அதால் பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் அப்புறம் இந்த மீடியா இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அடுத்து அவன் என்னென்ன கொலை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுறான். இதான் இந்த சீரீஸோட கதை. இப்போ March 31 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸ் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததாக டூகி கேம்லஹோ எம்டி, இது அமெரிக்கன் ஃபேமிலி மெடிக்கல் காமெடி ட்ராமா சீரீஸு. கோர்ட்னி கேங் இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது 1989 டூஹி எம்டின்னு ஏபிசி டெலிவிஷனில் ஸ்ட்ரீமிங் ஆன சீரீஸை பேஸ் பண்ணி எடுத்த சீரீஸ் தான் இது. இதில் மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. இது 2021 ஃபஸ்ட்டு சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. இப்போ செகண்ட் சீசன் March 31 அன்றைக்கி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. எவாத அவுலட், இது கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனிமேஷன் சீரீஸ். டேமியன் ஓ கானர் இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காது. சீக்கி அவுல் பற்றின ஸ்டோரி தான் இது. எவான்ற அவுல், லூசின்னு அதோட ஃப்ரெண்ட் அவுல் பக்கத்து வீட்டில் இருக்குது. அதோட ஹை ஃப்ளையிங் அட்வென்ச்சர் பற்றின ஸ்டோரி தான் இந்த சீரீஸ். இப்போ March 31 அன்றைக்கி ஆப்பிள் டிவி ப்ளஸில் இந்த சீரீஸ் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததாக த பவர், இது பிரிட்டிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா டெலிவிஷன் சீரீஸ். ஆல்டுமேண்டன்றவன் இதே நேமில் எழுதி பப்ளிஷ் பண்ண நாவலை பேஸ் பண்ணி எடுத்த சீரீஸ் தான் இது. இதில் மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்குது. டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு திடீர்னு மிஸ்டீரியஸான பவர் கிடைக்குது. அதை வச்சு யாரை வேணாலும் அவங்களால எலக்ட்ரோக்யூட் பண்ண முடியும். இதுதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இப்போ இந்த சீரீஸ் March 31 அன்றைக்கி ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.